யூனிஃபார்ம் காமன் யூனிஃபார்ம் சொல்றது இவங்க போட்டு வரதுல என்ன பிரச்சனை இருக்கு? யூனிஃபார்ம்னா வெறும் ட்ரெஸ்ஸை மட்டும் சொல்கிறீங்களா, வேறு விஷயங்களா சொல்கிறீங்க? ஏன் ட்ரெஸ்ஸை மட்டும் சொல்கிறீங்க? பொட்டு வைக்கிறது என்னது, வளையல் போடுறது என்றது, பெரும்பான்மை என்ன மாதிரி இருக்கணுமோ அதைத்தான் பொதுன்னு நீங்கள் பேசுகிறீங்க. அவங்க அணிஞ்சிட்டு வர்றது மதம் சார்ந்ததாக இருக்கலாம். இது முஸ்லீம் பெண்ணுங்கிறதுனால தான் ஹிஜாப் போடுறாங்க அப்படின்னு. அப்போ பொட்டை ஏன் நீங்கள் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க? அதாவது அவள் போட்டிருக்க ஹிஜாப்பை எடுக்க சொல்லு, நான் வந்து காவியை எடுத்துறேன் அப்படிங்கிறதுக்காக. ஒரு ஒன்றுபட்ட இந்தியாவுக்காக காந்திங்கிற ஒரு தனி மனிதனை கோட்ஸே கொன்றார். இதில் என்ன பிரச்சனை? துப்புரவு தொழிலாளிகளை, மடமன்ற தொழிலாளிகள் சம்பந்தமாக அவர் பேசுனது என்னது? அவங்கெல்லாம் கடவுளால் இப்படி செய்யப்பட்டவர்கள், அடுத்த பிறவியில் இவங்களுக்கு நல்ல வாழ்க்கை இருக்குங்கிறார். அடுத்த பிறவியில் நல்ல வாழ்க்கையை கடவுள் மடமன்றது கொடுத்தாருன்னு நம்ம நரேந்திர மோடி போயிருக்க வேண்டியதானே. கலகம் உருவான இடங்களில் மட்டும்தான், மோதல் வந்து மக்கள் பிளவுபட்ட இடத்தில் மட்டும்தான் அவங்க காலூன்ற முடியும் என்கிறதுனால. இது எல்லாத்துக்கும் தலைவர் மோடி தான். மோடிக்கு தலைவர் மோகன் பகவத். ஆர்எஸ்எஸ் என்கிற விஷ விருட்சத்தினுடைய சிறு சிறு செடிகள் தான் இவர்கள். அல்லாஹ் அக்பர்னு சொன்னோன்ன மட்டும் எதுக்கு வருது? அவளுக்கு தெரிஞ்ச போர்க்குரல் அதுதான், அல்லாஹ் அக்பர் தான். என்னவே அவள் சொல்லியிருக்கா? அவளுடைய இன்கிலாப் ஜிந்தாப்பா அதுதான். அவள் சொல்கிறதுல அதில் என்ன பிரச்சனை இருக்கு? சொல்கிற அந்த தைரியம், தார்மீக திமிர் அதுக்குள்ளே இருக்கு. இவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லா இடத்துலையும் ஜெய் ஸ்ரீராம் சொல்லுன்னு மற்றவங்கள நிர்பந்தப்படுத்துவாங்க. இதெல்லாம் அவன் மனசில் இருந்திருக்கும் தானே. எனவே தான் அந்த பெண் ரொம்ப தைரியமாக சொல்கிறான். இவன் வந்து அல்லாஹு அக்பர் என்று சொல்கிற போது அது ஒரு சவால். என்னை நீ வந்து பயமுறுத்தி விட முடியாது. ஏதோ இது இஸ்லாமிய பெண் குழந்தைகளுக்கு எதிரானதாக மட்டும்தான் இதை பண்ணுறாங்களா? தலித்துகளுக்கு எதிராக இவங்க பண்ணலையா? தலித்துகள் பொது இடத்துக்கு போகும்போது இவங்க கட்டி வச்சு உரிக்கலையா? ஹிஜாப் போட வேண்டும் என்று யாராவது வலியுறுத்தினால் அதுவும் தவறு. ஹிஜாப் போடக்கூடாது, அணியக்கூடாது என்று யாராவது அந்த பெண்ணை கட்டாயப்படுத்தினால் அதுவும் தவறு. ஸ்கூல்ல யூனிஃபார்ம்ன்றது ஒரு பொதுவான விஷயம். அதுல இவங்க ஹிஜாப் போட்டுட்டு வருது, மத அடையாளத்தை வந்து பிரச்சாரம் பண்ற மாதிரி இருக்கு. அப்போ யூனிஃபார்ம் காமன் யூனிஃபார்ம் சொல்றது இவங்க போட்டு வருதுல என்ன பிரச்சனை இருக்கு? யூனிஃபார்ம்னா வெறும் ட்ரெஸ்ஸை மட்டும் சொல்றீங்களா, வேற விஷயங்களா சொல்றீங்களா? வெறும் ட்ரெஸ்ஸை மட்டும் தான். ஏன் ட்ரெஸ்ஸை மட்டும் சொல்கிறீங்க? பொட்டு வைக்கிறது என்னது, வளையல் போடுறது என்றது, எல்லோரும் கொலுசு போடுறாங்களா, நகையே போடாதவங்க இருக்கத்தானே செய்கிறாங்க. அப்போது நீங்கள் வந்து என்னென்னா, இந்த மாதிரி பொது அல்லது எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறதுங்கிறத, பெரும்பான்மை என்ன மாதிரி இருக்கணுமோ அதைத்தான் பொதுன்னு நீங்கள் பேசுகிறீங்க. பொதுங்கிறது என்னது? நான் என்ன கேட்குறேன், எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் ட்ரெஸ்ஸை மட்டும்னு ஏன் சொல்கிறீங்க? ட்ரெஸ்ஸை தவிர்த்து மத அடையாளம் அல்லது மதம் சார்பான விஷயங்கள்ங்கிறது வேறு எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அப்படி இல்லைல்ல, கையில் கயிறு கட்டுறதை என்ன சொல்லுவீங்க? அப்போது பிரச்சனை எங்கே இருக்குது அப்படின்னா, எது பொது என்று எல்லாருடைய பொது புத்தியிலையும் என்ன காலங்காலமாக நமக்கு இயல்பாகவே சொசைட்டியிலேருந்து வந்திருக்கிறது என்னென்னா, பெரும்பான்மை நம்ம பார்க்குறதுல நிறைய பேர் எப்படி இருக்காங்களோ அது வந்து மதச்சார்பற்றது அல்லது பொதுவானது அனைவருக்குமானது என்கிற நம்பிக்கை வந்திருக்கு. ஸோ அந்த வகையிலேருந்து தான் சொல்கிறீங்க. அப்படி பார்த்தா கலரை கூட நீங்கள் க்வெஸ்சன் பண்ண முடியும். ஒரு ஸ்கூலு, ஒரு காலேஜு ஏன் இந்த கலரை சூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற கேள்வி வரத்தானே செய்யும். நீங்கள் ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸு போட்டால் இது ஒரு ஐடியாலஜியை சொல்கிறதுன்னு நீங்கள் சொல்ல முடியும். காவியை போட்டிங்கன்னா ஒரு அடையாளம் சொல்ல முடியும். ரெட்டை கொடுத்தீங்கன்னா, சிவப்பை கொடுத்தீங்கன்னா ஒரு அடையாளம் சொல்ல முடியும். பச்சையை கொடுத்தீங்கன்னா ஒரு அடையாளம்னு சொல்ல முடியும். இந்த எல்லாத்துக்குமே ஒரு அடையாளம் இருக்குது தானே? அப்போது இதை தாண்டிய ஒன்று என்று எப்படி சொல்லுவீங்க? அப்படி சொல்ல முடியாது. எனவே நீங்கள் வந்து இதுதான் ஹிஜாப் மட்டும்தான் நீங்கள் வந்து மனத அடையாளத்தை பிரதிபலிக்கிறது என்பதே ஏற்கனவே சமூகத்தில் நிலவி கொண்டிருக்கக்கூடிய பெரும்பான்மைவாதத்தின் ஒரு பகுதி என்று தான் நான் சொல்லுவேன். எனவே இது வந்து இப்போ இன்றைக்கு வர யாராவது அதை பற்றி பேசினோமா? இதை இன்னொருத்தர் கலப்பின பிறகு தான் இது இஷ்யூ ஆகுது. எனவே இது மதம் அவங்க அணிஞ்சிட்டு வர்றது மதம் சார்ந்ததாக இருக்கலாம்.
இது முஸ்லீம் பெண்ணுங்கிறதுனால தான் ஹிஜாப் போடுறாங்க அப்படின்னு. ஆனால் பொட்டு எல்லாரும் வைக்கிறாங்களா? இல்லை இல்லை. அப்போ பொட்டையா நீங்கள் கேள்வி கேட்க மாட்டேறீங்க? பொட்டு வைக்கணுமா கூடாதாங்கிறத அப்போ எல்லாரும் சமமாக இருக்கணும்னா இந்த சமத்தை மட்டும் பற்றி பேசுகிறீங்க, ஒரே மாதிரி குவாலிட்டி ட்ரெஸ் இருக்கணும்னு நீங்கள் சொல்லுவீங்களா? அப்படி போட முடியுமா? அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு ஸ்கூலில் நீங்கள் வந்து யூனிஃபார்ம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த குவாலிட்டி இவ்வளவு ரூபாய்க்குள்ளே உள்ளது தான் நீங்கள் லோயர் மோஸ்ட்டு இதைத்தான் பண்ணணும். இல்லைன்னா ஒருத்தர் தரம் குறைந்ததை போட்டு வருவார், இன்னொருத்தர் தரம் அதிகமானதை போட்டு வருவார். அங்கே யூனிஃபார்ம்ங்கிறது எங்கே இருக்குது? எனவே யூனிஃபார்ம் என்கிற அந்த கருத்தாக்கமே அது ஒரு சார்புத்தன்மை உடையது. அவங்க வந்து முஸ்லீம்னு தன்னை அடையாளப்படுத்துறதுக்காக ஹிஜாப் போட்டு வராங்க. அப்போ எங்கள் நாங்கள் வந்து இந்துக்கள், நாங்கள் வந்து எங்கள் மதத்தை நாங்கள் வந்து அடையாளப்படுறதுக்கு காவி துண்டு போடுறதுல என்ன தப்புன்னு கேட்குறாங்க. நீங்கள் இவ்வளவு நாளும் காவி துண்டு போட்டு வந்திருந்தீங்கன்னா அது இஷ்யூ கிடையாதுங்க. நீங்கள் இதை இவங்க போட்டு வராங்க, அதனால நான் இதை போட்டு வரேங்கிறது இருக்குல்ல, அதுதான் இஷ்யூ. அதர்வைஸ் நீங்கள் ஆரம்பத்துலேருந்து இப்போ சில பேர் போட்டு வச்சுட்டு வராங்க, யார் கேட்குறாங்க? திருநீர் போட்டு வராங்க, யாராவது கேட்குறாங்களா? நாமம் போட்டு வராங்க, யாராவது கேட்குறாங்களா? இதெல்லாம் அடையாளமா இல்லையா? திருநீர் வைப்பதும் நாமம் போடுவதும், நாமத்திலேயே வடகளை போடுவதும் தென்களை போடுவதும் இதெல்லாம் தடுக்கப்பட்டிருக்கான்னு கேட்குறேன் நான். அதை யாரும் தடுக்கிறது இல்லையே. அப்போ அதையெல்லாம் கொஸ்டின் பண்ணாத நீங்கள் இதை மட்டும் ஏன் கொஸ்டின் பண்ணுறீங்க? அப்போ இது வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, அதாவது அவள் போட்டிருக்க ஹிஜாப்பை எடுக்க சொல்லு, நான் வந்து காவியை எடுத்துட்றேன் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ப்ரொட்டஸ்ட்டுக்காக கொண்டு வர்றது, வீம்புக்காக கொண்டு வர்றத, இது எங்கள் அடையாளம் எனவே நாங்கள் வரோன்னு சொல்கிறதே வந்து அதை அதை கூடாது என்று சொல்வதற்கான ஒரு கழகமே தவிர உண்மையில் அது மதம் சார்ந்தது இல்லை, அது கழகம் சார்ந்தது. தாலி கட்டுறதே வந்து அடிமைன்னு தான் சொல்கிறோம், அதை ஏன் வந்து நம்ம கட்டணும் அப்படின்னு? இப்போ ஹிஜாப் போடுறதே ஒரு வகையான அடிமைத்தனம் கூட சொல்லணும், ஏன்னா அவங்களுக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ ஆனால் கம்பல்சரி அவங்க வீட்டில் போட்டு தானே ஆகணும். இப்போ அதை போட வேணும்னு தானே சொல்கிறாங்க, அதுல என்ன பிரச்சனை இருக்கு? இப்போ இதனால வந்து பிடிக்காத பெண்கள் வந்து இதுலேருந்து ஒரு சுதந்திரம் கிடைச்ச மாதிரி நினைக்க மாட்டாங்களா? இல்லை, அது அவங்க நினைக்கட்டும். நீங்கள் ஹிஜாப் போடுறது அடிமைத்தனம்னு இப்போ வேணால் பிரச்சாரம் பண்ணிக்கோங்க, எனக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லை. இப்போ கோயிலுக்கு போகிறது, இப்போது வந்து கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் கோயிலுக்குள்ளே மறுக்கப்படுகிற போது, தலித்துகள் போகக்கூடாது அல்லது பெண்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்கிற போது, இல்லை போகணும்னு சொல்கிறோம், அதனுடைய பொருள் கம்யூனிஸ்ட்டுகள் வந்து கோயிலுக்குள்ளே இவங்க எல்லாத்தையும் கொண்டு போய் இவங்களையெல்லாம் பக்திமான ஆக்கிறதா கம்யூனிஸ்டுகளோட வேலை? அது கிடையாது. அரசமைப்பு சட்டம் எல்லாருக்கும் உத்தரவாதப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு உரிமையை பிறப்பின் அடிப்படையில் பெண்ணுக்கு கிடையாது, பிறப்பின் அடிப்படையில் தலித்துக்கு கிடையாதுன்னு சொல்லும்போது அந்த உரிமையை நிலைநாட்டுற விஷயந்தான். உரிமையை நிலைநாட்டின பிறகு அடுத்து என்ன சொல்லுவாங்க? இந்த உரிமையை இது வந்து இது இந்த இது உரிமை தான், உனக்கு அந்த ரைட் இருக்குது, எனவே நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் வந்து கைவிடுறது நல்லது என்று பேசுவாங்க. அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? இப்போ பேசுகிறது நீங்கள் வந்து எப்போதுமே என்னென்னா உரிமையை பற்றி பேசுகிற போது நீங்கள் இன்னொரு வந்து இது மூட நம்பிக்கையா நல்ல நம்பிக்கையா என்பது குறித்து பேச ஆரம்பிக்கிறீங்க. இவ்வளோ நாளாக நீங்கள் ஏன் அதை பற்றி பேசலை? எனவே பிரச்சனை இங்கே என்ன இருக்குன்னா, அந்த பெண், நான் இப்போவும் சொல்கிறேன், ஹிஜாப் போட வேண்டும் என்று யாராவது வலியுறுத்தினால் அதுவும் தவறு. ஹிஜாப் போடக்கூடாது அணியக்கூடாது என்று யாராவது அந்த பெண்ணை கட்டாயப்படுத்தினால் அதுவும் தவறு. கூட்டி வச்சு உள்ள கிளாஸில் வச்சு ஹிஜாப் போடுறது தப்புன்னு அவங்க பேசட்டும், கன்வின்ஸ் பண்ணிட்டோம், அதில் என்ன பிரச்சனை இருக்க முடியும்? அதில் எனக்கு ஒன்றும் ஆட்சேபணம் கிடையாது. நேற்று வரைக்கும் என் கிளாஸ்மேட்டுக்கு நான் ஹிஜாப் போட்டது பிரச்சனை இல்லை, ஆனால் ஒரு நாளில் வந்து இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு எனக்கு தெரியல. இப்போ இதை வந்து இவ்வளோ அகெயின்ஸ்டாக இது பண்ணுறாங்க. ஸ்கூலில் வந்து நம்ம எல்லா மதமும் சம்மதம் தான் சொல்லி கொடுக்குறோம். அப்போ அப்படி ஒரு பிளேஸில் காவி கொடியை ஒரு ஸ்கூல் வளாகத்தில் ஏற்றிருக்காங்க. ஆமாம், அதாவது வந்து அவங்க நிறையா பண்ணியிருக்காங்க. இப்போ இது அவங்க வந்து லவ் ஜியாத்துன்னு பேசுகிறாங்க, அப்புறம் வந்து மாட்டுக்கறி சாப்பிட்றது அது நமக்கு அந்நியமானதுன்னு பேசுனாங்க, அப்புறம் வந்து நமாஸ் தெருவில் நின்று நமாஸ் பண்ணக்கூடாது நாங்கள் அதை தடை பண்ணுறோன்னு சொன்னாங்க. இப்போ நீங்கள் வந்து நம்ம ஊரில் கோயில் குடையெல்லாம் எங்கே நடக்குது? கோயில் திருவிழாலாம் எங்கே நடக்குது? கேம்பஸுக்குள்ளே நடக்குது, கேம்பஸுக்கு வெளியே தான் நடக்குது.
அந்த அதனால் பாடிக்காடு முனீஸ்வரர் கோயில்னு நம்ம நம்ம சென்ட்ரல் பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது. இங்கே எப்போ போனீங்கனாலும் யாராவது ரெண்டு பேரும் அந்த ரோட்டில் நின்று தான் தேங்காய் உடைச்சிட்ருக்காங்க. அதை பிரச்சனைன்னு யாராவது பார்த்தாங்களா என்ன? ஆனால் நமாஸ் பண்ணால் அது பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்க. தாடி வச்சுக்கிட்டால் அது பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்க. இப்படியான பிரச்சனைகளை எல்லாம் சரி, பாஜக அவங்களுக்கு வந்து தேசிய கொடியின் மீதும் எந்த காலத்துலேயும் மரியாதை கிடையாது. 1947 ஆகஸ்ட் 14ஆம் தேதி ஆர்கனைசர் பத்திரிகையில் அவங்க ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க. மூவர்ண கொடியை இந்துக்கள் ஏற்கவும் மாட்டோம், மதிக்கவும் மாட்டோம். பட் இதே ஆள் தான் நீங்கள் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல கொடியேற்றின போது யாராவது ஒருத்தர் மாற்றுத்திறனாளி கூட எந்திரிக்க முடியாமல் இருந்தால் போய் அடிக்கிறது அப்படின்னு. எனவே அவங்களுடைய பக்தி அதன் மீது இல்லை. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் காவி கொடியை எங்கேயாவது ஏற்றணும்னு நினச்சின்னா ஏற்றிட்டு போங்க. பட் தேசிய கொடியை விட காவி கொடி உயர்ந்ததுங்கிறத விட மூவர்ண கொடியை மதிக்கக்கூடாதுங்கிறத இந்த சாதாரண பிள்ளைங்கக்கிட்ட அவங்க சொன்னதனுடைய விளைவு தான் அதை ஏற்றுறான். இல்லைன்னா இதை அப்படி பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடையாது இல்லை. எனவே இது திட்டமிட்ட ஒரு ஏற்பாடு. அதாவது இப்போது ஒரு மிகப்பெரிய பிரச்சனைங்க, பட்ஜெட் வந்திருக்கு, மிக கடுமையான விலைவாசி உயர்வு, வேலையில்லா திண்டாட்டம் உச்சத்தில் இருக்குது. இந்த மாதிரியான இப்போ நீங்கள் வந்து எம்என் ரேகா, அதுதான் ஒரு இந்த கொரோனா பீரியடில் மக்களுக்கு, கிராமப்புற மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவுக்கு வாழ்வாதாரத்தை கொடுத்தது. நகரத்து புறத்தில் இருந்து கொரோனா காரணமாக கிராமங்களுக்கு ஊரடங்கு காலத்தில் கிராமத்துக்கு போனவங்களுக்கு வாழ்வாதாரமாக இருந்தது. அந்த ஃபண்டை குறைச்சிட்டீங்க. நீங்கள் இந்தியாவில் இருக்கிற குழந்தைகள் உலகத்திலேயே மிக அதிகமாக இந்த மாதிரியான வளர்ச்சியடை இந்த வளரும் நாடுகளில் இருக்கக்கூடிய குழந்தைகள் ஊட்டச்சத்து இல்லாமல் இருக்கிறதுல இந்தியா முன்னால் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு கூடுதலாக பணம் கொடுக்கறதுக்கு பணம் ஒதுக்கிறதுக்கு பதிலாக இந்த போஜன் திட்டம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க, பிரதமர் போஜன் திட்டம்னு, அதுக்கான நிதியை குறைச்சிருக்காங்க. மதிய உணவு திட்டத்துக்கான நிதியை குறைச்சிருக்காங்க. கிராமப்புற மேம்பாட்டுக்கான நிதியை குறைச்சிருக்காங்க. நீங்கள் ஒன்றிய அரசாங்கம்னு சொல்லக்கூடாது, ஒன்றிய அரசாங்கங்கிற பேரில் பிஎம் கேஷ் கொண்டு வந்தாங்க. 10,000 கோடிக்கு மேலே வசூலாகிருக்கிறதுல வெறும் 3,000 கோடி தான் செலவழிச்சிருக்காங்க. 64% இங்கே உள்ளேயே கிடக்கு. நீங்கள் அதனுடைய முக்கியமான நோக்கமே நீங்கள் என்னென்னு அதில் போய் பாருங்கள். பிஎம் கேஷ் ஃபண்டினுடைய நோக்கத்தில் எடுத்து பாருங்கள். நீங்கள் வந்து கொரோனாவுக்கு எதிரான போராட்டத்தில் எக்யூப்மெண்ட் வாங்குறது, புதிய வேக்சின் வாங்குறது, இதுக்கெல்லாம் செலவழிக்கணும்னு இருக்குது. இவர் இன்னொரு தடையாக செலவழிக்க போகிறாரு, அதெல்லாம் கொடுக்காமல் இருந்தாங்க. அப்போ இதில் இருந்தெல்லாம் திசை திருப்புவதற்காக நிறைய ஆலைகள் மூடி கிடக்கு. இப்போ இன்றைக்கி கூட ஃபோர்டு ஆலையோ நிர்வாகத்தோடு அமைச்சர் பேச்சுவார்த்தை நடத்துகிறாருன்னு இருக்கு. சிறு குறு தொழில்கள் 60 லட்சம் தொழில்கள் மூடி கிடக்கு. 20 கோடி பேர் வேலை இழந்திருக்காங்க இந்த காலத்தில். 23 கோடி பேர் புதிதாக ஏழ்மைக்குள்ளே தள்ளப்பட்டிருக்காங்க. 5/4 குடும்பத்தினுடைய வருமானம் இந்த காலத்தில் குறைஞ்சிருக்கு. இதெல்லாம் இஷ்யூ. இதெல்லாம் பேசாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஹிஜாப் மாதிரி, மாட்டுக்கறி மாதிரி, அல்லது வந்து லவ் ஜிகாத் மாதிரி, இப்படி ஏதாவது ஒன்றை, அல்லது கட்டாய மதமாற்றம் என்று மைக்கேல் பட்டியலில் பண்ணது மாதிரி, இதை கிளப்புவதன் மூலமாக அடிப்படையான பிரச்சனையிலிருந்து திசை திருப்புவது தான் அவங்க நோக்கம். அதை அவங்க செய்கிறாங்க, ஒன்று. ரெண்டாவது வந்து அவங்களால நீங்கள் தமிழ்நாட்டிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க முதல் கால் ஊன்றது, ஜனசங்க காலத்திலேயே அவங்களால எல்லாம் கால் ஊன்ற முடியலை. என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் மீனாட்சிபுரம் கலவரத்தை ஒட்டி 1981 பின்னால் தான் அத்வானி வந்தார், வாஜ்பாய் வந்தாருன்னு சொல்லி ஆரம்பித்தாங்க. 82 மண்டைக்காடு கலவரம், அதை ஒட்டி அவங்க வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் கால் ஊன்றாங்க. அப்புறம் கோயம்புத்தூரில் திட்டமிட்டு இந்து மற்றும் ஜைன வியாபாரிகள் வெர்சஸ் முஸ்லீம் வியாபாரிகள்னு 1982 ஒரு கழகத்தை உருவாக்குனாங்க. கழகம் உருவான இடங்களில் மட்டும்தான் மோதல் வந்து மக்கள் பிளவுபட்ட இடத்தில் மட்டும்தான் அவங்க கால் ஊன்ற முடியும் என்கிறதுனால தொடர்ச்சியாக இந்த பிளவுவாத அரசியலை, தத்துவத்தை முன்வைப்பதைத்தான் அவர்கள் வேலையாக வச்சுருக்காங்க. இப்போ அதை கர்நாடகாவில் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் நோக்கமே தவிர இதில் வேறு எந்த நோக்கமும் கிடையாது. தொடர்ந்து இந்த மாதிரி சிறுபான்மை மக்கள் மீது, தலித் மீது மத வெறுப்பு பேச்சு, இதெல்லாம் இந்த மாதிரிலாம் ஒரு விஷயத்தை வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்து ஹேண்டில் பண்ணிட்டே இருக்காங்க. தொடர்ந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து, உங்களோட அல்டிமேட் கோல் என்ன? அதான் இந்து ராஷ்டிரம் என்பதே தீவிரவாதம் தானே. சி, இந்த 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 இப்போது இந்த அம்மா பேர் என்ன, சாந்திஸ்ரீ. அவங்க வந்து டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர்.
அவங்க வந்த உடனே இவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லி நான் என்ன செய்ய போகிறேன்னு எழுதின லெட்டருக்கு 10க்கு 6 மார்க் தான் கொடுக்க முடியும், கிரமேட்டிக்கலாக மிஸ்டேக்கு, மீனிங் தப்பாக இருக்குது அப்படின்லாம் போட்டு போட்டிருக்காங்க. அவங்க என்ன சொன்னதாக இருக்குன்னா 2-3 நாள் கழித்து இன்றைக்கி தான் அவங்க சொல்லியிருக்காங்க, அந்த அக்கௌண்ட்டுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை, இவங்க ஃபோட்டோவை வச்சு இவ்வளோ நாளாக ஒரு அக்கௌண்டில் என்ன வருது அப்படின்னு சொன்னால், ஒரு ஒன்றுபட்ட இந்தியாவுக்காக காந்திங்கிற ஒரு தனி மனிதனை கோர்ட்ஸே கொன்றார். இதில் என்ன பிரச்சனை, அவர் என்ன மாஸ் மர்டராக பண்ணார், ஜெனோசைடாக நடந்தது, அதெல்லாம் ஒன்றும் இல்லையேன்னு நியாயப்படுத்துகிறவங்க அவங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட இயக்கங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து அவங்க வந்து ஜிஹாதிகளுக்கு இணையானவர்கள் என்று அவங்க போட்டாங்க. இப்படி ஆட்களை தான் அவங்க இன்ஸ்டிடியூஷனுக்கு கொண்டு போகிறாங்க. ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய எஜுகேஷனில் இருக்கக்கூடிய செக்குலர் வேல்யூஸை காலி பண்ணுறது தான் அவங்களுடைய நோக்கம். அகண்ட பாரதம் இல்லை, இந்தியாவையே அவங்களால ஒற்றுமையாக வச்சுருக்க முடியாது. நீங்கள் வேற்றுமையில் ஒற்றுமை என்பது இந்தியாவினுடைய பெருமை மட்டும் இல்லை, அதை கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. இந்தியாவுக்கான அடிப்படைகளில் ஒன்று வேற்றுமையை அங்கீகரித்த ஒற்றுமை. அந்த வேற்றுமையை அங்கீகரித்ததுனால தான் இந்த ஒற்றுமையே வந்தது. அந்த வேற்றுமையை அங்கீகரிக்கவில்லை என்றால் இந்த ஒற்றுமை என்பது சாத்தியமே பட்டிருக்காது. எனவே அவங்க அகண்ட பாரதம் அமைப்போன்னு அவங்க பேசினா கூட இதை அங்கீகரிக்கவில்லை என்றால், மதச்சார்பின்மை, கூட்டாட்சி தத்துவம், சமூக நீதி கோட்பாடு, பொருளாதார சுய சார்பு, இது நாளும் இந்தியா என்கிற இந்த நாட்டின் 4 தூண்கள், அதன் மீது நடக்கிற தாக்குதல் இந்திய ஒன்றியத்துக்கு எதிரான தாக்குதல் தான். எனவே நீங்கள் வந்து சொல்லுவாங்கள்ல, எதையோ ஒன்று நினச்சிக்கிட்டு எதையோ பண்ணுறது மாதிரி இது ஆகிப்போகும். எனவே அவங்க அகண்ட பாரதம், இந்து ராஷ்டிரம் என்பது, அவங்க இந்து ராஷ்டிரத்தில் தலித்துகளுக்கு இடம் இருக்கா, அவங்க இந்து ராஷ்டிரத்தில் பெண்களுக்கு இடம் இருக்கிறதா? மோகன் பகவத் சமீபத்தில் தானே பேசினார், இட்ஸ் அ கான்ட்ராக்ட், ஃபேமிலி இஸ் அ கான்ட்ராக்ட், அது ஒரு சோஷியல் கான்ட்ராக்ட். நீ வீட்டில் இருந்து குழந்தை பெற்றுக்கணும், கணவன் வந்து வேலைக்கு போவார், அதை உன்னையே பராமரிச்சுப்பார், இதுதான் சோஷியல் கான்ட்ராக்ட். இதே நரேந்திர மோடி துப்புரவு தொழிலாளிகளை, மடமன்ற தொழிலாளிகள் சம்பந்தமாக அவர் பேசுனது என்னது, அவங்கெல்லாம் கடவுளால் இப்படி செய்யப்பட்டவர்கள், அடுத்த பிறவியில் இவங்களுக்கு நல்ல வாழ்க்கை இருக்கும்னார். அடுத்த பிறவியில் நல்ல வாழ்க்கையை கடவுள் மடமல்றதுக்கு கொடுத்தாருன்னா நம்ம நரேந்திர மோடி போயிருக்க வேண்டியதானே, எதுக்காக இவங்களை மட்டும் விட்டுட்ருக்கணும், அடுத்த பிறவின்னு ஒன்று இருந்தால் நல்லா இருக்கும்னு. ஸோ இவங்க இந்த மாதிரி ஜாதி அடிப்படையிலும் அதே போல் பாலின அடிப்படையிலும் மத அடிப்படையிலும் அதை வந்து கேள்விக்குள்ளாக இருக்கிறவங்க, அவங்கள வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணுறவங்க, ஏதோ இது இஸ்லாமிய பெண் குழந்தைகளுக்கு எதிரானதாக மட்டும்தான் இதை பண்ணுறாங்களா, தலித்துகளுக்கு எதிராக இவங்க பண்ணலையா, தலித்துகள் பொது இடத்துக்கு போகும்போது இவங்க கட்டி வச்சு உரிக்கலையா, அவங்க தலித்து பகுதியினர் மாடு சாப்பிட்றாங்க அப்படின்னு சொன்னோன்னா மாட்டுத்தோலை உரித்தது மாதிரி உன் தோலை உரிப்பேன்னு தலையில் கட்டி தொங்க விடலையா, பெண் குழந்தைகள் அது என்ன வாலண்டைன்ஸ் டே அன்னைக்கு பெண் குழந்தைகளை நீங்கள் வந்து இன்னொரு ஆணோட போனால் அவங்களுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கட்டாய திருமணம் பண்ணி வைக்கலையா, ஏதோ இது இன்றைக்கி இஸ்லாமியர்களுக்கு வந்ததெல்லாம் நினைக்க முடியாது, இன்னொரு நாள் இது இந்து குழந்தைகளுக்கு ஏற்படும். எனவே இது வந்து அடிப்படையில் வந்து எல்லா விதமான ஏற்றத்தாழ்வுகளையும் நியாயப்படுத்துகிற, அதை உத்தரவாதப்படுத்துகிற ஏற்பாடை தான் பிஜேபி பண்ணுது, அந்த அஜெண்டாவினுடைய ஒரு பகுதி தான் இது. ஓ, அவங்க வந்து ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டு கோஷம் போட்டுட்டு தான் அவங்க விரட்டிட்டு வராங்க, அவங்க திருப்பி வந்து அல்லாஹ்வுக்கு அக்பர்னு வந்து சொல்றாங்க, அது வந்து சரியா இல்லை? அதாவது அவங்க ஏன் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லிட்டு வராங்க, மதத்தின் அடிப்படையில் நான் என்ன சொல்கிறேனோ அதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நிர்பந்திக்கிறாங்க. அந்த பெண்ணோட அவுட்பஸ்ட்டு அதுவாக இருந்தது. இதையே ஒரு கம்யூனிஸ்ட்கிட்ட சொல்லியிருந்தால் அவர் என்ன சொல்லியிருப்பார், திருப்பி இன்குலாப் ஜிந்தாபாத்துன்னு சொல்லியிருப்பார். ஏன்னா அவருக்கு அவருடைய மன தைரியத்தை உருவாக்குகிற ஒரு போராட்ட குரல், போர்க்குரல் என்கிற முறையில் அவருடைய முழக்கமாக இன்குலாப் ஜிந்தாபாத் இருக்குது. இதே போல் இப்போ அம்பேத்கரை பார்க்குற ஒருத்தரை நீங்கள் அவரை நெருக்கடி கொடுத்துருந்தீங்கன்னா அவர் என்ன சொல்லியிருப்பார், ஜெய் பீம் சொல்லியிருப்பார். இதிலையெல்லாம் இது வந்து மதம் அல்லது அடையாளம் என்று யோசிக்காத எல்லாரும் அல்லாஹ் அக்பர்னு சொன்னோன்ன மட்டும் எதுக்கு வருது, அவளுக்கு தெரிஞ்ச போர்க்குரல் அதுதான் அல்லாஹ் அக்பர் தான். எனவே அவள் சொல்லியிருக்கா, அவளுடைய இன்குலாப் ஜிந்தாபாத் அதுதான். அவள் சொல்கிறதுல அதில் என்ன பிரச்சனை இருக்குது, நீ மதத்தின் அடிப்படையில் டிஸ்கிரிமினேட் பண்ணும்போது இவ்வளவு பேருக்கு முன்னால், எஸ் நான் பெருமையாக சொல்கிறேன், நான் எந்த மதமும் கிடையாது, என்னைய பொறுத்தளவில் எனக்கு எந்த மதத்தின் மீதும் தனிப்பட்ட அக்கறை கிடையாது,
மதங்களை விமர்சிப்பவன் நான். ஆனால் அதே சமயத்தில் ஒரு என் குடும்பத்திலோ அல்லது எனக்கு தெரிஞ்சோ அல்லது சமூகத்திலேயோ இருக்கிற ஒருத்தர் இந்த மதத்தை ஃபாலோ பண்ணுவேன்னா நீங்கள் வந்து காதை பிடிச்சி திருகி இந்த மதத்துக்கு போகாதேன்னு சொல்லுவீங்களா என்ன? அப்படிலாம் சொல்ல முடியாது. எனவே அவர் சொன்னது கரெக்ட். அதனால தான் இன்றைக்கி உலகம் முழுவதும் அது பேசு பொருளாக மாறியிருக்கு. ஏ, என்னையெல்லாம் இப்படி பயமுறுத்த முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா இது பேசு பொருளாக மாறியிருக்காது. ஆனால் நீ என்னைய இவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லா இடத்துலையும் ஜெய் ஸ்ரீராம் சொல்லுன்னு மற்றவங்கள நிர்பந்தப்படுத்துவாங்க. இதெல்லாம் அவன் மனசில் இருந்திருக்கும் தானே. எனவே தான் அந்த பெண் ரொம்ப தைரியமாக சொல்கிறான், உண்மையிலே மகளே வான்னு சொல்லி கூப்பிட்டு கை கொடுக்கணுமேன்னு தோணுச்சு. நீ வந்து அல்லாஹு அக்பர் என்று சொல்கிற போது அது ஒரு சவால். என்னை நீ வந்து பயமுறுத்தி விட முடியாது, என்னை உன்னுடைய இதுதான் கட்டாய மதமாற்றம் என்று சொல்கிறது மாதிரி என் மதத்தில் நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, அது மதம் சார்ந்த விஷயம் இல்லை, மதத்தை வைத்து பிளவுபடுத்துகிறாங்க. மற்றபடி மதம் சார்ந்த விஷயம்னா தான் இங்கே இருக்கக்கூடிய குப்பனை சுப்பனை முனியனை அல்லது வந்து இசக்கிய அந்த மாதிரிலாம் கும்பிடுகிற தெய்வங்களை இவங்களோட தெய்வங்களை இவங்க ஏற்றுக்கிறாங்களா என்ன? பிராமணிக்கல் ஹையரார்க்கியில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் தான் இவங்களுடைய தெய்வமாகவே இவங்க வச்சுருக்காங்க. எனவே பிரச்சனை என்னென்னா அவ அல்லாஹு அக்பர்னு சொன்னது மிக மிக இயல்பானது. வேறு ஏதாவது ஒரு வகையில் சொல்லியிருந்தால் அதுதான் ஆர்டிஃபிஷியல், அதுதான் இவங்க எல்லாத்துக்கும் பயத்தையும் உருவாக்குச்சு. நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க, நீ வந்து அவ வந்து ஒரு அசைன்மெண்ட்டை கொண்டு போகும்போது சும்மா விட்டுருந்துருக்கலாம்ல. நீ வந்து ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு வரும்போது அவ அல்லாஹு அக்பர்னு சொன்னது மிக மிக இயல்பானது. அதில் என்னெல்லாம் இருக்குன்னா, உன்னை நான் புறக்கணிக்கிறேன், உன்னுடைய மிரட்டல் என்னிடம் எடுபடாது, உனது ஆதிக்கம் என்னிடம் எடுபடாது, அரசமைப்பு சட்டத்தை மீறி நீ வந்து ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கிற முறையில் நான் என்னை துணிஞ்சுக்கு குரல் கொடுப்பேன் என்று சொல்கிற அந்த தைரியம் தார்மீக திமிர் அதுக்குள்ளே இருக்குது. அதுதான் இவ்வளோ பேர் ஆகச்சிருக்கு, அதில் எந்த தப்பும் கிடையாது. இதை நான் என்ன கேட்குறேன், ஒரு ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒருத்தர் ஏதோ மொழி ஆங்கிலம் மொழி பேசுகிற ஒருத்தரும் ஒரு தமிழ் மொழி பேசுகிற ஒருத்தரும் கட்டி பிடிச்சி சண்டை போட்டுக்கிறாங்க. அப்படி சண்டை போடும்போது பேசிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, திட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க, ரெண்டு பேரும் என்ன பேசுவாங்க? என்ன பேசுவாங்க? அவர் ஆங்கிலத்தில் பேசுவார், இவர் தமிழில் பேசுவார். ஏன் இவர் தமிழில் பேசுனாருன்னு நீங்கள் கேட்டிருக்கீங்களா? என்னைக்காது அப்படிலாம் ஒன்றும் கேட்குறதில்ல. ரெண்டு பேரும் அவரவர் தெரிந்த மொழியில் தான் பேசுவாங்க, அவரவருக்கு தெரிந்த விஷயங்களிலிருந்து தான் சிந்தனையே வரும். எனக்கு மதிய சாப்பாடு அப்படின்னு சொன்னால் எனக்கு சோறு ஞாபகத்தில் வரும், உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறவருக்கு ரொட்டி தான் ஞாபகத்தில் வரும். ஏன் உனக்கு சோறு ஞாபகத்தில் வரலன்னு நீங்கள் கேட்பீங்களா? ஸோ வானிலையிலிருந்து தான் இது வருது, அந்த வகையிலிருந்து தான் அதை பார்க்கும். இல்லை, இது மேனேஜ்மெண்ட்டோட இஷ்யூ கிடையாது, அங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியினுடைய தூண்டுதலால் நடக்கிறது. இது எல்லாத்துக்கும் தலைவர் மோடி தான், மோடிக்கு தலைவர் மோகன் பகவத். ஆர்எஸ்எஸ் என்கிற விஷ விருட்சத்தினுடைய சிறு சிறு செடிகள் தான் இவர்கள். அது இட்ட கட்டளையை அமல்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறாங்க. அவங்க வெறுமனே சிறுபான்மை மதத்துக்கு எதிரானவர்கள் மட்டும் இல்லை, பெண் உரிமைக்கு எதிரானவர்கள், தலித்துகளுக்கு எதிரானவர்கள், ஜாதி பாகுபாட்டை ஊக்குவிக்கிறவர்கள். இதெல்லாம் முடிஞ்சுன்னா, நீங்கள் மத அடிப்படையிலான இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சுன்னா அடுத்து அவங்க கை வைக்கிறது பெண்களையாக இருக்கும், அடுத்து அவங்க கை வைக்கிறது தலித்துகளையாக இருக்கும், அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் இருக்காது என்பது தான். எனவே அவங்க வந்து இப்போது இது ஒரு மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாது, இந்தியாவை ஆளுகிற கட்சியினுடைய சித்தாந்தத்தை அவங்க அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் மூலமாக அமல்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அதனால தான் இன்றைக்கி கோர்ட்டுக்கு போயிருக்கு. கோர்ட்டு நீங்கள் ஸ்கூல் ஆரம்பிக்கும் போது காலேஜ் ஆரம்பிக்கும் போதெல்லாம் இதை சொல்லலை, நீங்கள் ஹிஜாப் போட்டு வரலான்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ இன்னும் பரீட்சை 2 மாதம் இருக்கையில் ஏன் சொல்கிறீங்க? அது என்னென்னா, திட்டமிட்டே தேர்தலுக்காக இந்த 5 மாநில தேர்தலில் அவர் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறாரு. நான் இதை செஞ்சேன்னு அவரால் சொல்ல முடியலை. பிஎம் கேஷ் இவ்வளோ ஃபண்டு வாங்கினேன், இவ்வளோ தூரம் செலவழிச்சிருக்கேன்னு அவரால் பேச முடியுமா? நீங்கள் உங்கள் உத்தரப்பிரதேச மாநிலத்திலிருந்து வேறு மாநிலத்தில் வேலை செய்த தொழிலாளிகள் இங்கே சிரமப்பட்ட போது நான் ட்ரெயின் பிடிச்சி அனுப்பினேன் அப்படின்னு சொல்ல முடியுமா?
இங்கே உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருந்த தொழிலாளிகள் வழிநடுக நடந்து வந்தபோது அவங்களுக்கெல்லாம் நான் அரிசி கொடுத்தேன், ஷெல்டர் கொடுத்தேன், தங்குறதுக்கு இடம் கொடுத்தேன் என்று சொல்ல முடியுமா? இது எதுவுமே அவரால் சொல்ல முடியாது. உங்களுக்கு வேலை கொடுத்தேன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ இதெல்லாம் சொல்ல முடியாத போது மக்களை ஒரு உணர்ச்சி வசப்பட்டவர்களாக மாற்றி மதத்தின் அடிப்படையில் பிரிப்பது தான் அவங்களுடைய நோக்கம். எனவே இதை செய்கிறது ஒன்றிய அரசாங்கம், அதை அமுல்படுத்துகிற அதிகாரிகள் இதை செய்கிறாங்க. அதுதான் நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த காலேஜில் இருக்கவர் என்ன சொல்கிறாரு, இது என் கையில் இல்லை, அரசு ஒரு சட்டம் போட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறோம்.